அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன், சிங்கப்பூரிலிருந்து உங்கள் மனநல மருத்துவர். குழந்தைகள் வயதில் ஏற்படக்கூடிய குற்றச் செயல்கள், குற்றம் சார்ந்த செயல்கள், தவறான செயல்கள், தவறான நடத்தை, இதை பற்றிலாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து அந்த குற்றச் செயல்களில் வந்து அதீத குற்றமாக ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து நிறைய அதெல்லாம் தொட்டு வந்திருக்கோம். அதாவது வந்து போய் பேசுதல், அப்புறம் வந்து பிறர் அடிக்கிறது, திருட்டு அப்படின்னு, இதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோர்வையாக பார்க்க போகிறோம். என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகளில் வந்து குழந்தைகள் புரியக்கூடிய குற்றச்செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுதல், அப்புறம் வந்து திருடுதல். திருடுதல் அப்படின்னா வந்து அது வந்து தெரிஞ்சு திருடுறாங்களா தெரியாமல் திருடுறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைகள் வந்து மற்றவர்களுடைய பொருளை ஆசைப்பட்டு எடுக்கிறது, அது ஒரு வகை இருக்கும். அப்புறம் தெரிஞ்சே வந்து பிறருடைய பொருளை எடுக்கிறது, அது ஒன்று நடக்கும். அதை பள்ளியில் எடுப்பாங்க. அது பள்ளியில் வந்து மற்ற பிள்ளைகளோட இந்த பென்சில், பேனா, புத்தகம், பேப்பர், அப்புறம் ஏதாவது ஒரு அழகான பொருள் இருந்துச்சு, ஒரு கடிகாரம் இருந்துச்சு, அந்த மாதிரி பொருள் எடுப்பாங்க. சாப்பாடு எடுக்கிறவங்க சில குழந்தைங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்தால் கூட அவங்க மற்றவங்களோட பொருள் எடுக்கிறது, அந்த மாதிரி கூட நம்ம கவனிச்சிருக்கோம். அப்புறம் வந்து பணம் திருடுதல். பணம் திருடுதல் வந்து மற்ற பிள்ளைகளுடைய பைகள்லேருந்து அவங்களுடைய பொருள்கள்லேருந்து எடுக்கிறது ஒன்று. அப்புறம் வீட்டில் திருடுறது. சில குழந்தைகள் வந்து நல்ல வசதியான வீட்டு குழந்தைங்களாக கூட இருக்கும், வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்காம பணம் எடுக்கிறது, ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமையும் எடுத்து அதை கொண்டு போய் ஏதோ செலவு பண்ணிடுவாங்க. என்ன மாதிரி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லைனா அவங்களுக்கு வேண்டியது ஏதோ பேனா பென்சில் அப்பா அம்மா அடிக்கடி வாங்கி தரல அப்படின்னு சொன்னால் அதை போய் வாங்கிப்பாங்க. அப்புறம் வந்து தெரியாமல் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவாங்க. அப்புறம் நண்பர்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா போய் ஒரு சில குழந்தைகள் வந்து அந்த 10 வயதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த புகைப்பிடித்தல், அப்புறம் வந்து மது அருந்துதல், இந்த மாதிரி பழக்கங்கள் உள்ள குழந்தைகளோட பழக ஆரம்பித்தாங்கன்னா அந்த மாதிரி பழக்கங்கள் வரும். அதனால் அதுக்கு வந்து திருட்டு, இது என்ன 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 பண்ணாலும் அது திருட்டு திருட்டு தானே, அதனால திருட்டு அப்படின்னு தான் அதை கணக்கெடுத்துக்கணும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பேசி தான் திருத்த முடியும். இந்த குழந்தைகளை வந்து நம்ம வந்து காவல்துறையிட்ட போய் கொண்டு போய் விடுவோமானா, அநேகமாக விட மாட்டோம். ஆனால் வந்து இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நிகழ்வாக, இது வந்து ஒரு பெரும் அளவில் போக ஆரம்பிச்சுது. அதை நிறைய பணம், இல்லைனா வந்து இது பெரியவர்களோட அவங்களோட கூட்டாக சேர்ந்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து பெரும் குற்றச்செயலாகிறதுக்கு பெரும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்கு முன்னாடி இது வந்து தடுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்புறம் வந்து பிறரை அடித்தல். அடித்தல்னா என்னென்னா, இந்த மாதிரி இந்த காசு வாங்கிட்டு இந்த ரவுடியிசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கேங்கிசம், கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து குழுவாக சேர்ந்துக்கிட்டு ஒரு 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 கட்டமைப்பு மாதிரி அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அதில் போய் கம்பு எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது, கம்பு, கழி, கத்தி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அடிக்கிறது. அதை அடித்தா அவங்களுக்கு காசு, இல்லைன்னா ஏதோ ஒரு பரிசு கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு குற்றச்செயலாக ஏற்படலாம். அப்புறம் இது வந்து குழுவாக செய்கிறது. அப்புறம் வந்து தனித்துவமாக தானே போய் இந்த மாதிரி செய்கிறது. எதுக்கடுத்தாங்க, என்ன நான் என்னால் முடியும், நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு அது தன்னுடைய வீர சாகசத்தை காட்டுற மாதிரி அப்படி போய் பண்ணுறது ஒரு வகையாக இருக்கும். அப்புறம் வந்து யாரோ தூண்டுதல் பேரில் செய்கிறது. அதை யாரோ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஆதாயம் கொடுக்குறேன், உனக்கு வந்து நீ இது செஞ்சினா இது கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஆதாயம் கொடுக்கறதுக்கு, அது அந்த ஆதாயத்தை பெறறதுக்காக சில குழந்தைகள் போய், சில சிறுவர்கள், சில சிறுமிகள் கூட அந்த மாதிரி போய் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவும் குற்றச்செயலாக ஏற்படும். ஏன்னா இந்த குற்றங்கள் சின்ன சின்ன குற்றங்கள், இது பெரும் குற்றங்கள் ஆகலாம், இது பெரியவர்களாகியும் இந்த குற்றங்கள் தொடரலாம். அப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையில் இந்த ஒரு வடுவாகவே நின்று போயிடும். அப்படி என்ன ஆகும்னா, இது வந்து அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் அதை பண்ணி பண்ணி அந்த மாதிரி என்ன ஆகும்னா, அந்த சட்டப்படி, நியாயப்படி, சமூக நீதிப்படி நடக்கிற அந்த வழிமுறைகளே தெரியாமல் போயிடும். இல்லைனா வழிமுறைகளை வந்து அவங்க தொடர்ந்து வந்து அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, இது தான் செய்கிறது தான் சரி மனக்கண்ணோட்டத்துக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து திருத்துறது வந்து ரொம்ப 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 கடுமை, கடினமான விஷயம். அதனால் இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய வந்து இதுக்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. நம்ம சமுதாயத்துக்கும், நமக்கும், காவல்துறைக்கும், பெற்றோருக்கும், ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மற்ற நிறைய பேரோட பங்கு வந்து இதுக்கு தேவைப்படும். இதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாமையோ வேறு யாரும் இல்லாமையோ இது மாதிரி பண்ணுறாங்களானா, இல்லை அப்பா அம்மா இருக்கவங்க கூட இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு வகையான குற்றச்செயல்கள். இந்த குற்றச்செயல்கள் இதெல்லாம் போக வந்து இந்த அடி அடிதடி அப்படின்னு போவாங்க இல்லையா, இது வந்து கொலை அளவுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொலைக்கு முன் இது மேன்ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிட்டத்தட்ட
மரணத்துக்கு ஒரு சமீபமாக ஒருத்தரை கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு வழி உண்டு. அவங்க போய் அதை அடிக்கிறது, குத்துறது, வேறு ஏதாவது ஆயுதம் கொண்டு போய் தாக்குறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய செயல்களும் நடந்திருக்கு, கொலையே நடந்திருக்கு. அதை ஒருத்தரோட உயிர் போகிற அளவுக்கு வந்து அவங்க அடித்தது, அது இது கத்தி குத்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணி, இது வந்து கண்டிப்பாக குற்றச்செயல் தான். இது வந்து இந்த குழந்தையுடைய வயதை பொறுத்து தான் அதுக்குடைய தண்டனை வந்து முடிவாகும். இது குழந்தையோட வயது வந்து 16 சில நாடுகளில் வந்து 16 மேலே, சில நாடுகளில் வந்து 18 மேலே, அப்புறம் சில நாடுகளில் வந்து எந்த வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் இருக்குது. இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா 16 வயதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த குற்றச்செயல் புரியிறவங்களுக்கு எந்த வயசில் வந்து சிறார் பள்ளிக்கு போவாங்க, அது சீர்திருத்த பள்ளிக்கு போவாங்க, எந்த வயசில் வந்து சிறைக்கே போவாங்க அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணுறது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து மற்றவர்களை வந்து துன்புறுத்துதல், அதாவது வந்து அதில் வந்து ஒரு ஒரு விதமான சந்தோஷப்படுறது, அதாவது வந்து குரூரமான ஒரு சந்தோஷப்படுறது, மற்றவர்களை துன்புறுத்துறது, மிரட்டுறது, போய் இந்த மாதிரி அடிதடி அடியாள் வேலை செய்கிறது, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்புறம் வந்து சில பேர் போய் பெண்களை துன்புறுத்துறது, அப்புறம் வயதானவர்களை துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் செய்வாங்க. மிருகங்களை துன்புறுத்துறது அது கூட ஒரு குற்றச்செயலாக ஏற்படும். நிறைய நாடுகளில் வந்து மிருகங்களை துன்புறுத்துறது, மிருகங்களை அடிக்கிறது, மிருகங்களை வாழ வெட்டுறது, அப்புறம் வந்து மிருகத்தை அடித்து கொள்வது, இந்த மாதிரிலாம் செயல்கள் எல்லாம் செய்வாங்க. இது ஒரு கொடூரமான செயல்கள், இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் வந்து பெருங்குற்றங்கள். அப்புறம் வந்து என்ன செய்வாங்கன்னா பாலியல் குற்றங்கள். இந்த பாலியல் குற்றங்கள் வந்து இது ஒரு பெரிய பெரும் விதமான குற்றமாக இருக்கும். அதாவது பாலியல் குற்றம் வந்து பெரியவர்கள் மட்டும்தான் செய்வாங்கன்னு இல்லை, சிறார்களும் செய்வாங்க, சிறுவர்களும் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறுவர்னால் சிறுவர் சிறுமியர் ரெண்டு பேருமே செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறுவர் இந்த மாதிரி நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் வந்து 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை அவள் விரும்பியே ஏற்றுக்கொண்டாலும் அவளுடன் பாலுறவு வைத்து கொண்டால் அது வந்து குற்றச்செயல் தான். பெரும்பாலான நாடுகளில் இதுதான் வந்து சட்டம். அதாவது வந்து அந்த பெண் சம்மதித்தால் கூட, கன்சென்சுவல் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே இருந்தால் கூட அது வந்து குற்றச்செயல் தான். இது வந்து இந்த பெண்ணோ பெண்ணுடைய பெற்றோரோ பெண்ணை சார்ந்தவங்களோ யாராவது போய் காவல்துறையில் வந்து வழக்காக பதிஞ்சால் இது ஒரு பெரும் குற்றச்செயலாக ஏற்பட்டு சிறுவன், அவனுக்கு வயது வந்து எந்த வயது வேணால் இருக்கலாம், அவனுக்கு வந்து இது மாதிரி அது ஒரு குற்றச்செயலாக தான் பார்க்கப்படும். அதுக்கு ஏற்ற தண்டனைகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இது வந்து சிறுமிகள் இல்லாமல் கொஞ்சம் தன்னோட வயது மூத்தவங்கள, தன் வயது ஒத்தவங்களோட போய் அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய பாலுறவு வைத்து கொண்டால் அதுவும் குற்றச்செயல் தான். அவங்க விருப்பத்தோடு 16 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து அவங்களோட விருப்பப்பட்டு பாலுறவு வைத்து கொண்டால் அது குற்றச்செயல் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து அவங்க வந்து பால் வன்புணர்வு செய்தாங்க அப்படின்னு அவங்க வந்து வழக்கு பதிஞ்சால் அது வந்து ஒரு வழக்காக தான் எடுத்துக்கொள்ளப்படும், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இது ஒன்று உண்டு இருக்கு. இதெல்லாம் வந்து குற்றச்செயல்கள் வகையில் வரும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு குழந்தையோடைய பிரச்சனைகளாக இருந்திருக்கும். இப்போ வந்து இது குழு பிரச்சனையாகலாம், குடும்ப பிரச்சனையாகலாம், அப்புறம் சமூகத்தை வந்து இன்னும் பெரும்பளவில் இதை பாதிச்சுக்கிட்டே போகுது. அது அந்த செயல்களில் தான் அந்த குழந்தையும் அந்த குழந்தை சார்ந்த ஒரு வட்டத்தை தான் பாதிச்சுட்டு இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து குழந்தை சார்ந்த வட்டத்தை மீறி அந்த வட்டத்துக்கு வெளியில் அந்த சமூக வட்டம், அந்த நாட்டில் இருக்கிற மற்ற இடங்கள் மற்றவர்களுக்கும் வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பின்மையே ஆபத்தை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கும்போது கொண்டு பார்த்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகளோ அதெல்லாம் பண்ணணும். நன்றி, வணக்கம்.